Hi friends, ellarkkum vanakkam. Welcome to my channel, My Travel Pokisham. Yadum Ure, Yavarum Kelir. Australia Trip Part 1. In the video, la engalude experience ayum sila travel tips ayum dhaan na share panna poren. So, in the video full la paarunga. Pidichirundha like pannunga, share pannunga, subscribe pannunga. Vaanga video kulla polam. Naanga vandu Chennai la irukka Fortune Travels la book pannittu ponom. அந்த சமயத்தில் எல்லா ஏர்லைன்ஸோட டிக்கெட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸை ப்ரிஃபர் பண்ணோம். எங்களுக்கு சென்னை டு ஹாங்காங் ஃப்ளைட் மிட்நைட் 1:40 இருந்தது. ஸோ அதனால் 3 hours பிஃபோராக நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து போர்டிங் பண்ணி இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என் பொண்ணு ஒரே ஆட்டம் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு வாட்டி போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஒரு ஆளுக்கு 30 கேஷ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 3 பர்சனுக்கு நம்ம 90 கேஷ் எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 7 கேஜ் அலோவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் லக்கேஜில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா ஷார்ப் ஐட்டம்ஸு, லிக்விட் ஐட்டம்ஸ், ஜெல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாங்கள் போன சென்னை டு ஹாங்காங் ஃப்ளைட்டில் ப்ரீமியம் எக்கனாமி, எக்கனாமிக், பிஸ்னஸ் கிளாஸ் இது மூணுமே இருந்தது. நாங்கள் வந்து எக்கனாமிக் கிளாஸு டிக்கெட் புக் பண்ணியிருந்ததுனால எங்கள் சீட் நம்பர் பார்த்து நாங்கள் போய் உட்காந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். ஃப்ளைட் டைம் 1:40 AM கரெக்டாக எடுத்துட்டாங்க. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. அந்த சமயம் இருட்டாக இருந்ததுனால வெளியில் வியூ ஒழுங்காக எடுக்க முடியல. மலை தூரல் போட்டுச்சு, ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் போன ஃப்ளைட் நம்பர் ஏர்பஸ் 330. சென்னை டு ஹாங்காங்க்கு மொத்தம் 5.5 hours ஆகுது. எத்தனை வாட்டி ஃப்ளைட்டில் போனாலும் டேக் ஆஃப் ஆகிறதும் அந்த லேண்டிங் ஆகிறதும் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெளியில் வியூ பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. லைட்டிங்கோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்தில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்ட்டு நாங்களும் தூங்கிட்டோம். அப்புறம் மார்னிங் 7 o'clock எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க அப்படியே வெளியில் இருக்க வியூ எடுத்தோம். சென்னை டு ஹாங்காங்க்கு மொத்தம் 2307 miles ஆகுது. அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு என்ன வேணுமோ மெனு கொடுத்துருவாங்க. நம்ம வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா இல்லை ஏஷியன் ஃபுட் அந்த மாதிரி இந்தியன் ஃபுட் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என் பொண்ணு எழுந்திரிச்சு இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கா. நம்ம உட்காந்துட்ருக்க சீட்டுக்கு முன்னாடி ஒரு மானிட்டர் இருக்கும். அங்கே வந்து நம்ம போயிட்டுருக்க டெஸ்டினேஷனோட டைம், எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் மானிட்டர் இருந்து பார்க்கும்போது கரெக்டாக ஃப்ளைட்டு கடலுக்கு மேலே போயிட்டுருந்தது. ஸோ வெளியில் நாங்கள் வியூ எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக கடலோட வியூ ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. அப்போது நாங்கள் விங்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்ததுனால கரெக்டாக அது ஃப்ளைட் டேர்ன் ஆகுச்சு. அந்த வியூவும் சன்லைட்டோட வியூவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃப்ளைட்டு அப்படியே மேகமூட்டத்துக்குள்ளே போகும்போது பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, த்ரில்லிங்காகவும் இருந்தது. நமக்கு ஏதாவது எமர்ஜென்சினா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டேக்கோ இல்லை வாமிட்டிங் சென்சேஷனோ இல்லை ஃபுட்டு ஒத்துக்காமல் ஃப்ளைட் ட்ராவல் ஒத்துக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவதுனா ஃபஸ்ட் எய்ட் கிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
இப்போ வெளியிலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா மலைங்களுக்கு நடுவில் ரோடு பிரிட்ஜு, அப்படியே அது கடலுக்கு நடுவில் வந்து அப்படியே அந்த ஹார்பரோட லேண்டாகிற வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஹாங்காங்கோட வியூ ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது, ஹாங்காங் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது ரோடு ஊர் எல்லாம் தெரிஞ்சுது. இப்போது கடல் கிட்ட வந்தாச்சு. ஃபுல் ஹார்பர் அங்கேருந்து பார்க்கும்போது நிறையா போட்டு ஷிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஹாங்காங்கில் லேண்ட் ஆகும்போது ஹாங்காங்கோட மொழியிலையும் சொன்னாங்க, அதே சமயம் தமிழில் சொல்லும்போது ரொம்பவும் கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. தமிழில் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பயணிகளின் கவனத்திற்கு, தாங்கள் எங்களுடன் பயணம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய பாதுகாப்பின் தேவைக்காக இருக்கை பட்டையின் குறியீடு அணையும் வரை இருக்கை பட்டையை அணிந்து கொண்டு தங்களின் இருக்கையிலேயே அமரவும். தயவு செய்து தலைக்கு மேல் உள்ள அடுக்குகளை திறக்கும் போது கவனமாக இருக்கவும், ஏனெனில் அதில் உள்ள பொருட்கள் கீழே விழ வாய்ப்புள்ளது. விமான அறையை விட்டு வெளியேறும் போது தங்களுடைய எல்லா உடைமைகளையும் கவனமாக எடுத்துச் செல்லவும். மார்னிங் 9:30 ஹாங்காங் வந்து ரீச் ஆயிட்டோம். ஹாங்காங் டு மெல்பர்ன் ஃப்ளைட்டு 10:30 AM. ஸோ எங்களுக்கு வெறும் 1 hour மட்டுமே இருந்ததுனால நாங்கள் போர்டிங் கேட் நம்பர் கேட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி போனோம். எங்களுக்கு டைம் இல்லாததுனால ஏர்போர்ட்டில் எதையும் சுற்றி பார்க்க முடியல. சரி, வரும்போது பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டோம். இந்தியாவை விட ஹாங்காங்கோட டைம் 2.5 hours அவங்க வந்து அட்வான்ஸாக இருக்காங்க. ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. ஷாப் நிறையா இருந்தது, ஆனால் எங்களால் தான் ஷாப்பிங் பண்ண முடியல. எங்களுக்கு அவ்வளோவா டைம் இல்லாததுனால நாங்கள் மூவிங் வாக் ஓவர் வழியாக போனோம். போர்டிங் பாஸில் உங்கள் டெபாச்சர் டைம் இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக கேட் நம்பர்கிட்ட வந்து வெயிட் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நிறைய ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிட்டு லேண்ட் ஆகிட்டு இருந்தது. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட்டும் வந்துருச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு சீட்டு பார்த்துட்டு போய் உட்காந்தோம். ஹாங்காங் டு மெல்பர்ன் ஃப்ளைட் இப்போ வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. இந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா போயிங் 777 ஜெட்டு. சென்னை டு ஹாங்காங் ஃப்ளைட்டோட இது பெரிய ஃப்ளைட்டு. ஹாங்காங் டு மெல்பர்ன் வெரி லாங் ஜேர்னி. டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 hours ஆகுது. ஹாங்காங்கிலிருந்து மெல்பர்னுக்கு மொத்தம் 4,614 miles. இதில் டெஸ்டினேஷன் டைமும் எஸ்டிமேட் அரைவல் டைமும் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளைட்டுங்கிறதுனால 3-seater இருந்தது. நமக்கு முன்னாடி இருக்க மானிட்டரில்
கார்ட்டூன் மூவிஸ், நமக்கு தேவையான மூவிஸ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அது என்னதுன்னா இமிக்ரேஷன் டிக்ளரேஷன் ஃபார்ம். எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அதில் ஃபில் பண்ணணும். அங்கே போய் இறங்கணுன்னு எங்கேருந்து வரும் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு, நாங்கள் மெல்பர்ன் ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகிட்டோம். சென்னை டு மெல்பர்ன் வயா ஹாங்காங்குங்கிறதுனால நாங்கள் சென்னையிலேருந்து லக்கேஜஸ் எல்லாம் டைரெக்டாக மெல்பர்னுக்கு அனுப்பிச்சாச்சு. அதனால் டிரான்சிட் அப்போ நடுவில் நாங்கள் ஹாங்காங்கில் எடுக்கலை. ஸோ வெறும் ஹேண்ட் லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால மெல்பர்னில் நாங்கள் ரீச் பண்ணி அதை எடுத்துக்கிறது ஈஸியாக இருந்தது. என்னுடைய பிரதர்லா வீட்டுக்கு தான் வந்தோம். அவர் ஃபேமிலியோடு வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போனார். மெல்பர்னோட சிட்டி அப்படியே போகும்போது பார்த்துட்டே போனோம். போகிற வழியில் மெல்பர்ன் ஐ பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் லைட்டிங்கோட ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மெல்பர்னோட சிட்டி வ்ளாக் நான் போடலான் இருக்கேன். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.